வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை விவசாயி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மல்ச்சிங் அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். மல்ச்சிங் அப்படின்னா தமிழில் மூடாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மல்ச்சிங்கோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கே யூஸ் ஆகுது, அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இயற்கை விவசாயம்னு எடுத்துகிட்டாலே அதில் முக்கியமானது இந்த மண்புழுக்களும் நுண்ணுயிர்களும் தான். அப்பேற்பட்ட மண்புழுக்களையும் நுண்ணுயிர்களையும் பூமிக்கு வெளியில் இருக்கிற தட்பவெப்ப சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுறதும், பூமிக்கு அடியிலிருந்து மண்புழுக்களை மேல் நோக்கி வர வைக்கிறதும் தான் இந்த மூடாக்கோட முக்கியமான வேலை. இந்த மல்ச்சிங்கில் சில மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு வகைகள் தான் உயிர் மூடாக்கு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வகைகள் இளதலை மூடாக்கு அல்லது சருகு மூடாக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உயிர் மூடாக்கு அப்படின்னு வச்சுருக்கீங்களே, இப்போ மூலதனமாக மெயினாக ஒரு பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பயிரை சுற்றி இருக்கிற அந்த பயிர் வச்சது போக மீதி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக இந்த மூடாக்கை போட்டுற போகிறோம். நம்ம இந்த மூடாக்கு போடுறதுனால பூமியில் உள்ள ஈரப்பதம் காக்கப்படுது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, உயிர் மூடாக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த உயிர் மூடாக்குங்கிறது அதாவது கொடிகள், பாகற்காய், அப்புறம் தர்பூசணி, இது மாதிரியான கொடிகள் எல்லாத்தையும் நம்ம மெயின் பயிருக்கு ஊடு பயிராக இதெல்லாம் போட போகிறோம். இது மாதிரி போடுறதுனால நமக்கு மெயின் பயிரில் இருந்தும் நமக்கு வருமானம் கிடைக்கும். இந்த ஊடு பயிராக போட்டிருக்கோம் இல்லையா, மூடாக்கு, உயிர் மூடாக்கு, இதுக்கு பேர் தான் உயிர் மூடாக்கு. அதில் இருந்தும் நமக்கு உபரி வருமானம் கிடைக்கும். அடுத்த மெத்தட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இளதலை மூடாக்கு அல்லது சருகு மூடாக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெத்தடில் மரத்தில் உள்ள இலைகள் அப்புறம் கிளைகள் எல்லாமே உடஞ்சி கீழே விழுகுது இல்லையா, அந்த இலைகளெல்லாம் நம்ம எடுக்கவே வேணாம். அது அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த மண்ணை ஃபுல்லாக அதுவே கவர் பண்ணி அதுவே ஒரு இயற்கை மூடாக்காக நமக்கு கொடுத்துரும். இது போக இப்போ மாடர்ன் அக்ரிகல்ச்சர் மெத்தட்ஸ்லாம் பிளாஸ்டிக்கில் வந்து மூடாக்கு போடுறாங்க. பிளாஸ்டிக் மல்ச்சிங் அப்படின்னு பிளாஸ்டிக் ஷீட்ஸ்லாம் கடையில் கிடைக்குது. அதாவது இந்த பிளாஸ்டிக் மல்ச்சிங் ஷீட்ஸோட பயன்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விலை கம்மியாக கிடைச்சிரும், வேலை சுலபமாக முடிஞ்சிரும். பட் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து எதையும் நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்கி தான் போடணும், மூடாக்கு போடணுன்ற அவசியமே இல்லை. நம்ம நிலத்தில் உள்ள பொருள்களை வச்சே நம்ம வந்து மூடாக்கு போட்டுடலாம். அடுத்து இந்த மூடாக்குடைய முக்கியமான பயன்கள் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா களை கட்டுப்பாடு. களை செடிகளை வளரவே விடாது. அதாவது மூலதன பயிர் போக மீதி இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து களை கட்டுப்பாடுக்கு இந்த மூடாக்கு போட்டு போகிறோம். மூடாக்கை போடுறதுனால களைகளுக்கும் சூரிய ஒளி தேவைப்படும். ஸோ அந்த சூரிய ஒளி கரெக்டாக மண்ணில் படாமல் இருக்கும். மண்ணில் படாதனால அந்த இடத்துல வளர வேண்டிய களை செடிகள் வளராது. இதுதான் இந்த கான்செப்ட். இப்போ போன வீடியோவில் நான் ஒரு ஐந்து அடுக்கு விவசாய முறை பற்றி பேசியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவில் கூட இதே மெத்தட்ஸ் தான். அதில் ஐந்து அடுக்கில் ஊடு பயிராக நம்ம பயிர் வைக்க போகிறோம். அதே தான் இந்த உயிர் மூடாக்கு அப்படின்றதும், அதுவும் மூடாக்கு மாதிரி செயல்படுறது தான். இப்போ இந்த மல்ச்சிங் போடுறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். குளிர் பிரதேசம் ஒன்றில் ஸ்ட்ராபெரி பயிரிட்டுருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ராபெரியை ஒரு 15 சென்ட் டெஸ்ட் மெத்தடில் மூடாக்கு போட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதே இன்னொரு 15 சென்ட்டில் எந்த வித மூடாக்குமே போடாமல் நார்மலாக வச்சு பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வளர்ந்ததை விட மூடாக்கு போட்டு வளர்ந்த ஸ்ட்ராபெரியுடைய வளர்ச்சி 15% அதிகமாக இருந்திருக்குது. இது எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பூமிக்கு அடியில் நுண் சூழல் உருவாகும். இதனால் பூமிக்கு அடியில் இருக்கிற நுண் ஊட்டங்கள், நுண் உயிர்கள் இது எல்லாமே நல்ல வளமாக இருக்கும். இந்த மூடாக்கு போடுறதுனால அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் மொத்தத்தையும் இதில் காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும்.